வணக்கம் நேயர்களே, மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நாட்டில் காணப்படுகின்ற சமகால அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாகவும், குறிப்பாக ஜெனீவாவில் இடம்பெற்று வருகின்ற கூட்டத்தொடர் தொடர்பாகவும் நாம் விரிவாக கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் எம்முடன் இணைந்திருக்கின்றார், நிகழ்தகை மூலம் எம்முடன் இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் எஸ் விஜயசந்திரன் அவர்கள். அவருடன் சமகால நிலைமைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடலாம். வணக்கம் பேராசிரியர் விஜயசந்திரன் அவர்களே. வணக்கம். தற்போதைய நெருக்கடி நிலைமையில் இராஜாங்க அமைச்சர்களின் நியமனம் குறித்து தங்களது நிலைப்பாடு என்ன? அதற்கு தனிப்பட்ட செயலாளர் இருந்தார்கள், தனிப்பட்ட நிர்வாக கட்டமைப்பு இருந்தது, அதுக்கான வசதிகள் இருந்தன, அதுக்கான தனியான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முதல் இராஜாங்க அமைச்சரை வழங்குகின்ற போது அவர்களுக்கு அமைச்சுக்கான தனிப்பட்ட செயலாளர் இல்லை, அதே நேரத்தில் மேலதிகமான வாகன வசதிகள் இல்லை, மேலதிகமான மனிதவள உத்தியோகஸ்தர்கள் அவருக்கு வழங்கப்படவில்லை, அதற்கான தனியான நிதி ஒதுக்கீடு இல்லை என்பதும், மேலும் அபிவிருத்திக்காக தனியான நிதிகளை கோர முடியாது என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இராஜாங்க அமைச்சுக்கான வழங்கப்பட்ட பதவிகள் தங்க ரணில் விக்ரமசிங்கே ரணில் விக்ரமசிங்கே அவர்களை கடந்த தேர்தலில், அதாவது அவரை பிரதம மந்திரியாக ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு வாக்களித்தவர்களுக்கான கையூட்டல் போலோ அல்லது அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்றால் இன்று இலங்கையை பொறுத்த மட்டில், இலங்கை அதை வந்து அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் பாதிய வருமான பற்றாக்குறைக்கும் நிதி பற்றாக்குறைக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக அபிவிருத்திக்கான அனைத்து செயற்பாடுகளையும் அரசாங்கம் நிறுத்தியிருக்கின்றது. அரசாங்க உத்தியோகத்துக்கு வழங்கப்படுகின்ற பல்வேறுபட்ட சலுகைகள், வரப்பிரசாதங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய நாட்டை பொறுத்தமட்டி பொருளாதார சிக்கல் இருக்கின்ற போது 37 இராஜாங்க அமைச்சர்களை நியமித்து அவர்களுக்கு மேலதிகமான அவர்களுடைய தனிப்பட்ட செலவுகளுக்கான அல்லது அவருடைய வருமானங்களுக்கான வாய்ப்புகளை செய்து கொடுப்பது என்பது, மேலும் அதாவது இந்த நாட்டு மக்களை மரத்திலிருந்து விழுந்த ஒருவரை மாடு ஏறி மீத்த கதை எப்பொழுதுதான் ஆகின்றது. ஏன்னா மக்கள் தற்போதே அரசாங்கத்துக்கு வரி செலுத்த முடியாத நிலைமை இருக்கிறார்கள். பொற்கன்கள் விலைகள் பல மடங்கு அதிகரித்து கொண்டிருக்கின்றன. ஆகிய மக்கள் வாழ்வாதாரத்துக்கு வாழ முடியாமல் இருக்கின்றது. ஏற்கனவே எங்களுடைய உலக வங்கி ஆய்வின்படி இலங்கையிலே 60 வீதத்துக்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய வருமானத்தை 75 வீதத்துக்கு மேற்பட்டதை உணவுக்காக தான் செலவழிக்கின்றார்கள் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது உணவுக்கான பணவீக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டியிருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட நிலைமைகள், இது வந்து ஒரு கண் துடைப்பு அல்லது சிலர் திருப்திப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டது. தேசிய அரசாங்கம் என்ற ஒரு செயற்பாடு இப்பொழுது செயலிழந்திருக்கின்றது. இராஜாங்க அமைச்சுகளின் நியமனம் மொட்டு கட்சி, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையாக கருதலாமா? ஆம், அது ஒரு வகையிலே மொட்டு கட்சியை பலப்படுத்துவதாக இருக்கின்றது என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் வழங்கப்பட்ட பதவிகள் அனைத்தும் மொட்டு கட்சி அல்லது அதற்கு ஆதரவளித்த சிறு கட்சி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. அது மொட்டு கட்சியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வாக்களிக்காத ஆதரவளிக்காதவர்களுக்கு அந்த அமைச்சு பதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கணும். அதுவும் அதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளம் வயதினருக்கு அதிக அளவில் அது வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இராஜாங்க அமைச்சு வழங்கப்பட்ட பிறகு இந்த இராஜாங்க அமைச்சர்கள் அதிகம் சென்று பார்த்தது வந்து ராமல் ராஜபக்சே அவர்களை, கௌரவ ராமல் ராஜபக்சே அவர்களை தான் முதன்முதலாக சென்று பார்த்திருக்கிறார்கள் இராஜாங்க அமைச்சர்கள். ஆகவே ராமல் ராஜபக்சே அவர்களை அரசாங்கத்துக்குள்ளும் அதே நேரத்தில் மறுபக்கத்தில் போட்டுவ கட்சிக்குள்ளும் பலப்படுத்துவதற்காக அவருக்கு தேவையான ஒரு குழுவினை உருவாக்குவதற்காக இந்த பதவிகள் வழங்கப்பட்டதாக தெரிகின்றது. என்றால் அந்த அடிப்படையில் தான் அது நடந்துபட்டிருக்கணும். ஆகவே இதில் அவருடைய தலையீடுகள் அல்லது அவருடைய சிபாரசுகள் அதிகளை நடைபெற்றிருக்கலாம் என்று வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே போட்டு கட்சிக்குள் எதிர்காலத்தில் ராமல் ராஜபக்சே அவர்களை அரசியல் ரீதியாக முன்னெடுக்க செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தனத்தி சார்ந்த பிரேமலால் ஜெயசேகர அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இராஜாங்க அமைச்சு குறித்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக தங்களது நிலைப்பாடு என்ன? அது பற்றிய மேலதிகமாக ஆழமான கருத்துக்கள் எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் அதாவது போட்டுவ கட்சிக்குள் அல்லது மக்கள் மத்தியிலே வெறுப்பினை தேடிக்கொண்டவர்கள், மக்கள் மத்தியிலே கடந்த போராட்ட காலங்களே அதிகளவாக மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள், மறுபுறத்தில்
மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அதிகமானோர் இந்த முறை இந்த ராஜாங்க அமைச்சுக்கு உள்ளங்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு தான் நாங்கள் சொல்ல வேண்டும், இப்போது கல்வி ராஜாங்க அமைச்சராக பதவியேற்று இருக்கின்ற அரவிந்தகுமார் அவர்கள். அவரை பொறுத்தபடி பதுளை மாவட்டத்திலே அவர் 20வது சரத்துக்கு வாக்களித்ததன் காரணமாகவும், அதற்கு பிறகு கடந்த ஜனாதிபதி தேர்விலே அவர் ரணில் விக்ரமசிங்கிற்கு சார்பாக செயற்பட்ட என்ற காரணமாகவும் அவருக்கான எதிர்ப்புகள் மக்கள் மத்தியிலிருந்து அதிகளவில் வந்திருந்து நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு ஒரு பலரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த நீங்க சொல்லுகின்ற அந்த ராஜாங்க அமைச்சர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த பதவிகள் வந்து மக்கள் மத்தியிலே மீண்டும் அவர்களை கொண்டு செல்வதற்கான ஒரு செயற்பாடாகவோ, அல்லது அவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு மக்கள் எதிர்ப்பு விடயங்களை செய்வதை நியாயப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டவைகளாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் விமல் வீரவன்ச வாசுதேவன் ஆணையக்கார மற்றும் டலஸ் அழக பெருமா உள்ளிட்டவர்கள் வெவ்வேறு அணிகளை, புதிய அணிகளை உருவாக்கியுள்ளார்கள். இது அரசியலில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என நீங்கள் கருதுகின்றீர்கள்? இது வந்து அரசியலிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கிடைக்கின்றோம். ஏனென்றால் விமல் வீரவன்ச என்பவரும் கமான்பில என்பவர்களும் பொதுவாக போட்டுவ கட்சியை உருவாக்குவதில் முன்னணி இருந்தவர்கள். ரணில் விக்ரமசிங்க, அதாவது நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் மஹிந்த ராஜபக்சவை முதன்மைப்படுத்தி கொண்டு ஊர் ஊராக சென்று, கிராமங்கள் கிராமமாக சென்று, பன்சலைகளுக்கு சென்று, பௌத்த விகாரைகளுக்கு சென்று அங்கே மக்கள் மத்தியிலே கூடுதலான இந்த ஆதரவுகளை திரட்டுவதிலே இருந்தார்கள். போட்டு அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் இருவரும் பிரசார பிரங்கிகள் போல பொதுவாக சிங்கள பௌத்த இனவாத மக்கள் மத்தியிலே அதிகளவிலே நம்பிக்கைக்குரியவர்கள், அவருடைய வரவேற்பு பெற்றவர்கள். மறுபுறத்தை ஜிஎல்பிடிசை பொறுத்த மட்டில் போட்டு அரசாங்கத்துக்குள் இருக்கின்ற அல்லது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவராக இருக்கின்ற அவருடைய அணுகுமுறைகள் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் காரணமாக சர்வதேச ரீதியாகவும் படித்தவர்கள் மத்தியிலும் மத்திய மத்தியிலும் ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார். ஆனால் அவர் போட்டோ கட்சிக்கான தலைவராக இருந்திருக்கின்றார். ஆகவே அவர்களுடைய வெளியேற்றம், அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவது என்பது சிங்கள பௌத்த மக்களுடைய வாக்கு வங்கிகளில் இந்த அரசாங்கத்துக்கான சரிவினை ஏற்படுத்தும். ஏன்னா அவர்கள் இருவரையும் வந்து தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் இனவாத அரசியல்வாதிகளாக நாங்கள் பார்க்கின்றோம், அல்லது பௌத்த சிங்கள மக்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பிரயத்தப்படுத்துகிறார் இருப்பார்கள். ஆனால் பௌத்த சிங்கள மக்களை பொறுத்த மட்டில் பொதுவாக சிங்கள பௌத்த மதக்குழுக்கள் மத்தியில் அவர்கள் அதிகளவான நம்பிக்கையோ அல்லது அவர்கள் மத்தியிலே அதிகளவான விருப்புக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆக அவர்களுடைய செயற்பாடுகள் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த அரசாங்கத்தை போட்டுவ அரசாங்கத்தின் முதன் முதலாக வெளியேறியவர்கள் அவர்கள் ரெண்டு பேர் தான், கடைசியாக வெளியேறியவர் வந்து ஜிஎல்பிஎஸ். ஆகவே முதன் முதலாக அவர்கள் வெளியேறியது மட்டுமில்லாமல் அவருடைய வெளியேற்றம் மஹிந்த ராஜபக்ச அவர்களையும் கோட்டாபாய் அவர்களையும் வீட்டுக்கு செல்வதற்கு கோஹோம் என்ற அந்த போராட்டத்துக்கு பங்களிப்பு செய்து அவர்களை வீட்டுகளை கொண்டு செல்வதற்கு வரைக்கும் பங்களிப்பு செய்திருக்கின்றது. ஏன்னா இந்த போட்டு அரசாங்கத்துக்கு எதிரான முதல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தவர்கள் கமன்பில மற்றது விமல் வீரவன்ஸ் என்பவர்கள். அதற்கு பிறகுதான் அது பொதுமக்களுடைய போராட்டமாக மாறுகிறது. ஆகவே அந்த வகையில் பார்த்தால் அவர்கள் போட்டு அரசாங்கத்தினது பிரதான மூவரையும், அதாவது வசில் ராஜபக்ச அவர்கள், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மற்றது கோட்டாபாய ராஜபக்ச அவர்களை மூன்று பேரையும் வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவருடைய பிரச்சாரங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே அதிகளவு எடுபட்டிருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய எதிரணி செயற்பாடுகள் இந்த இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தலையீடியாகவும், அதே நேரத்தில் எஸ்எல்எப்பி அரசாங்கத்துக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்துக்கு ஒரு போட்டி நிலையையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் எஸ்ஜேபிக்கு சார்பாக இருக்கின்ற சிங்கள பௌத்த மக்களுடைய வாக்கு வங்கிகளை தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர்கள் தனியாக ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து வெளிவருவார்களானால் அவர்களை பொறுத்த மட்டில் போட்டு அரசாங்கத்தில் உள்ள அரசாங்கத்தை சார்ந்த வாக்காளர்களின் பெரிய சரிவு ஏற்பட்டு அது மூன்றாவது ஒரு அணியினை அல்லது நாலாவது ஒரு அணியினை இலங்கையிலே அரசியலிலே உருவாக்குவதற்கு அடிப்படையிலே பங்களிப்பு செய்கின்ற ஒரு செயற்பாடாக இவர்களுடைய வெளியேற்றங்கள் அமையலாம். சமகாலத்தில் பொதுஜன பெரமுன கட்சியின் நகர்வுகள் ராஜபக்சர்களின் மீள் வருகைக்கான நடவடிக்கைகளாக கருத முடியுமா? இப்பொழுது நடக்கப்படும் அரசியல் காய்நகர்த்துகள் அனைத்தும் மீண்டும் ராஜபக்ச குடும்பத்தினர் ஆட்சி கொண்டு வருவதற்கான
வாய்ப்பினை ஏற்படுத்துமா என்ற கேள்வி உங்களிடமிருந்து தொடுக்கப்பட்டது. ஆகவே இன்றைய அரசியல் நடைமுறைகளை பார்க்கின்ற போது அதற்கான வாய்ப்பு அதற்கான நகர்வுகள் நடைபெறுவதைப் போல தெரிகிறது. ஒன்று, இந்த கோட்டாபாய அவர்கள் மீண்டும் நாடுக்கு திரும்பியது. அவரை நாடு திரும்புகின்ற போது அவரை பிரதான அமைச்சர்கள் அல்லது போட்டு அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் சென்று அவரை விமான நிலையத்தில் அழைத்து வந்த அந்த செயற்பாடு, அதற்கு பிறகு பசில் ராஜபக்சே அவர்களுடைய அண்மைகால செயற்பாடுகள், மற்றது மஹிந்த ராஜபக்சே அவர்கள் போட்டு கட்சியின் முக்கியஸ்தர்களை சந்தித்தமை, மீண்டும் இந்த இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக அளவிலே இராஜாங்க அமைச்சு பதவிகளை வழங்கியது, அதற்கு நாமல் ராஜபக்சே அவர்களுடைய தலையீடு இருப்பதாக அறியப்படுகின்ற விடயங்கள், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை மிகவும் உறுதியாக கட்டியெழுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட விடயத்திலே அவர் அக்கறை காட்டாமல் இருக்கின்ற விடயங்கள், மஹிந்த ராஜபக்சே குடும்பத்தினருக்கு அல்லது அவருடைய அரசியல் அவர்களுடைய அரசியல் எதிரான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்ற வகையில் முக்கியஸ்தர்கள் பலர் கட்சியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருப்பது, அப்போன இந்த நடைமுறைகளை நாங்கள் பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சே அல்லது ராஜபக்சே குடும்பத்தினரை மீண்டும் அரசியலுக்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு ஏற்பாடுகள் மேற்கொள்வதை போல தோற்றமளிக்கிறது. அதாவது இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களை விட கோட்டாபாய ராஜபக்சே அல்லது மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதி இருந்த காலம் நல்லதோ என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு மக்களை தூண்டுவதற்கு யோசிப்பதற்கேற்ற வகையிலே காய் நகர்த்துகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் போராட்டக்காரர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள், அவர்களுக்கு மேலாக அழுத்தங்கள், கைதுகள், அவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனையின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த கோட்டாபாய ராஜபக்சே அவர்கள் சோப்டாக இந்த கையாண்டார்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அப்படில்ல, ரணில் விக்ரமசிங்கே அவர்களை விட அந்த மஹிந்த ராஜபக்சே குடும்பத்தின் நல்லம் அவர்களை விட்டு அந்த நாட்டிலே யாரையும் நாட்டை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனோபாவத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுப்பதைப் போல தெரிகிறது. ஆனால் சர்வதேச சமூகம் அதன் வேறு ஒரு வகையில் பார்க்கின்றது. மஹிந்த ராஜபக்சே குடும்பத்தினர் அல்லது அவரை சார்ந்திருக்கு அவர்களுக்கு அனுசரணையாக செயற்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீண்டும் அரசியலுக்கு அவர்கள் அரசியல் பலத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதற்கான செயற்பாடுகளை சர்வதேச சமூகங்கள் கூர்மையாக முன்னெடுக்கப்படுகின்றது. இப்போ சர்வதேச ரீதியாக நிற்கப்படுகின்ற மனித உரிமை ஆணையத்திலே மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள், ஜெனீவா மாநாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட விடயங்களை பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சே குடும்பத்தினருக்கு எதிராகவும் அல்லது அவருக்கு சார்பாக நடக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட தீர்மானங்கள் கொண்டுவரப்படுகின்றன. ஆகவே இது எதிர்காலத்திலே மஹிந்த ராஜபக்சே அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதிலே சர்வதேச ரீதியான அழுத்தங்கள், செயற்பாடுகள் அதிக அளவிலே தலையீடு செய்யப்படுவதன் காரணமாக இந்த இவருடைய முயற்சி சில நேரங்களில் தோல்வியிலே சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நாங்கள் கருதுகிறோம். இலங்கையின் அடுத்த தேர்தல் எதுவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இது தொடர்பாக ஜனாதிபதியின் அடுத்த நகர்வு எவ்வாறு இருக்கும் என கருதுகின்றீர்கள்? அதாவது அடுத்து ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா அடுத்த ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் அது அடுத்த ஏப்ரல் அதாவது பிப்ரவரி மாதத்துக்கு பிறகுதான் பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்ல வேண்டும். ஒரு பாராளுமன்ற தேர்தலத்தை சந்திக்கக்கூடிய நிலைமையிலே போட்டுவ கட்சி இந்த ஆளுங்கட்சி இல்லை. அதே நேரத்தில் எதிர்கட்சிகளும் முழுமையாக தங்களுக்கு அதை தயார்படுத்தி கொள்ளவில்லை. இப்பொழுதுதான் எதிர்கட்சிகள் மத்தியிலே ஒரு கூட்டணி செயற்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி உறுதியாக மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் குறைவாக இருக்கின்றது. நாட்டிலிருந்து பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக இன்னும் ஒரு முற்றுமுழுதான முடிவுக்கு மக்கள் வரவில்லை. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுத்திருக்கின்றார், சிலருக்கு இவர் ஏதாவது செய்வாரோ என்று ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சில மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இவராலும் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற எதிர்பார்ப்பு மறுபக்கத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த கண்ணோட்டங்களிலே பார்க்கின்ற போது அடுத்து வந்து பாராளுமன்ற தேர்தல் ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது என்றால் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எவ்வாறு முயற்சி செய்வார், எந்த அளவு முன்னணிப்பார் என்று தெரியவில்லை. அவ்வாறு கலைப்பதற்கு அவர் முயற்சி செய்வதாக இருந்தால் போட்டு அரசாங்கம் 150 பேருடைய ஆதரவோடு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையிலப்பரனை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே இருக்க மாட்டார் என்றால் ரணில் விக்ரமசிங்கே பொறுத்த மட்டில் இன்று போட்டு அரசாங்கத்தில் உள்ளவர்களை திருப்திப்படுத்திக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிரே இருக்கிற 2 வருடங்களை கடத்துவதிலே அவர் கவனம் செலுத்துவார். ஏன்னா அது அவருடைய இறுதி காலம் இருக்கும்.
ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியை ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டுமாக இருந்தால் அவ்வாறு வெற்றி பெறப்பட்டால்தான் அவர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல முடியும். ஆகவே ஒன்று, இந்த மஹிந்த ராஜபக்சே அவர்களை மீண்டும் பலவீனப்படுத்துவதற்கு அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு இன்னும் காலங்கள் தேவைப்படலாம். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அதற்கான காய்கள் நகர்த்துவார். போட்டு அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைப்பாடு கேள்விக்குறியா இருக்கின்றது. இருக்கின்ற போட்டு பாராளுமன்ற பிரதிநிதி பாராளுமன்றத்திலவர்களே 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அடுத்தமுறை தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் கருதுகிறோம். மேலும் ஒரு பகுதியினர் அடுத்தமுறை தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள். ஆகவே இது அவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த 5 வருடத்தை கடத்திவிட்டால் பாராளுமன்ற ஓய்வூதியம் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த அல்லது இந்த 2 வருடங்களிலே நாட்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், சமூக மாற்றங்கள் அடிப்படையிலே மீண்டும் என்ன செய்யப்படலாம் என்றால் இந்த இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலை உருவாக்கலாம் என்ற வகையிலே போட்டு அரசாங்கம் உடனடியாக. ஆகவே இந்த அடிப்படையில பார்க்கின்ற போது ஒரு அடுத்து வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாய்ப்புகள் இல்லை. மாகாண சபை தேர்தலை இப்பொழுது நடத்த முடியாது. ஏன்னா இலங்கை மாகாண சபை தேர்தல் சட்டம் அதற்கு இடமளிக்காது. ஏன்னா மாகாண 1987 15 இலக்க மாகாண சபை சட்டம் மாற்றப்பட்டு புதிய மாகாண சபை முறைக்கான சட்டம் பார்லமெண்டத்திலே அது வெற்றியலை அது பாஸ் செய்யப்பட்டு இப்பொழுது புதிய முறையிலே தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நிலைமை காணப்படுகின்றது. அதாவது தொகுதிகள் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட 50 வீதத்தினர், பட்டியலில் தெரிவு செய்யப்படுகிற 50 வீதத்தினர் 50-50 என்ற தொகுதி முறையான தேர்தல் முறைக்கு செல்ல வேண்டும். ஆனால் எல்லை நிர்ணய குழுவால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த தொகுதிகளுக்கான சிபாரிசுகள் பாராளுமன்றத்திலே தோக்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பழைய முறையிலும் மாகாண சபை நடத்த முடியாது, புதிய முறையிலும் மாகாண சபை நடத்த முடியாது. அவ்வாறு நடத்த வேண்டுமா இருந்தால் பாராளுமன்றத்திலே புதிய மாகாண சபைக்கான புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டு ஒன்று பழைய முறையிலே அல்லது புதிய முறையிலே செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஆகவே அதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்க முடியாது, அது நடக்கும். மேலும் மாகாண சபை விடயங்களிலே இப்பொழுது இருக்கின்ற போட்டு அரசாங்கம் அதிகம் அக்கறை காட்டுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. 3வது பார்த்தோமென்றால் உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல். உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் தான் அதிக அளவில் வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குன்னு நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் உள்ளூராட்சி சபைகளிலே இன்னும் பலமிக்கவர்களாக போட்டு அரசாங்கத்தினர் காணப்படுகின்றார்கள். ஆகவே அடுத்து வந்து ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு செல்வதன் மூலமாக தங்களுடைய பலம் கிராமப்புறங்களிலும் கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லப்படுகின்ற கீழ்மட்டத்திலும் எவ்வாறு இருக்குது என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு களமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் காணப்படுகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தலிலே புதிய முகங்களை அவங்கள் கொண்டு வரலாம். அதன் மூலமாக மாகாண சபைக்கும் பாராளுமன்றத்திற்கும் புதியவர்களே தேர்தல்களிலே போட்டி போட அமைச்சராக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா இன்று போட்டுவெளி உள்ளவர்கள் விலகுகின்ற போது அந்த இடத்துக்கு அரசு செய்யக்கூடிய அடையாளம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அடையாளம் படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே அண்மை காலத்தில் நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட அரச நகர்வுகள், அபிவிருத்திக்கான செயற்பாடுகள், பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை பார்க்கின்ற போது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல் முடியப்பட்டு இருக்கின்றது. அதனை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. மற்றும் அதற்கான அந்த தேர்தலை நடத்துவது மிகவும் கடினமாகவோ அல்லது செலவு கூடியதாகவோ அல்லது பெரிய சிக்கல் நிறைந்ததாக இருக்காது. பாராளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடப்படுகின்ற போது உள்ளூராட்சி சபை தேர்தல் மிகவும் இலகுவாக சுமூகமாக கீழ்மட்ட மத்தியில் நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அது ஒரு பல தங்களுடைய பலங்களை பரீட்சித்து பார்த்துக் கொள்வதற்கு இன்று பிரதான அரசியல் கட்சிகளுக்கு வாய்ப்பாக இருப்பதன் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக நடத்தப்படும் அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது தேர்தல் திணைக்களம் மேற்கொண்டு இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எங்களோட எதிர்பார்ப்பின்படி அடுத்து ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒரு 6 மாதத்துக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தான் கருத வேண்டியிருக்கிறது. ஜெனிவா அமர்வுகள் இலங்கையில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என நீங்கள் கருதுகின்றீர்கள்? ஜெனிவா விடயம் சர்வதேச ரீதியா அதாவது பொருளாதார ரீதியில் பின்னடைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சர்வதேச ரீதியான ஆதரவினையும் உதவியினையும் நிதி உதவியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் ஜெனிவாவினது கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் பிரதானமான நாடுகள் பிரான்ஸ், ஐக்கிய அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, அதே போல இன்னும் ஒட்டிய பல நாடுகள் 7-8 நாடுகளின் ஆதரவோடு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏனைய நாடுகளும் சிம்பாபே மட்டும்தான் அதற்கு எதிர்பெற்ற ஒரு நாடாக காணப்படுகிறது. ஏனைய நாடுகள் அதற்கு ஆதரவு அளித்திருக்கின்றன. ஆகவே இது வந்து
இலங்கை மீது பாரியளவான அரசியல் பொருளாதார தாக்கங்களையும் சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு இருக்கின்ற அழுத்தங்களை அதிகரிக்கின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த இலங்கையினது இன்றைய பொருளாதார நிலைமையிலிருந்து அரசியல் நிலைமையிலிருந்து மக்களை காப்பானாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எதிர்பார்க்கப்பட்டார். அவருக்கு மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகளுடைய ஆதரவு அதிகமாக இருக்கின்றது என்று மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலாக சர்வதேச நிதியம், ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்பு, உலக வங்கி போன்ற அமைப்புகளுடைய ஆதரவு அவருக்கு இருக்குன்னு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலைமையிலே இந்த ஜெனிவா தீர்மானத்திலே ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மிகவும் தீவிரமடைந்திருக்கின்றது. அவருடைய ஜனநாயக விரோதி, மக்களுடைய சுதந்திரமான செயற்பாடுகளுக்கு தடை விதிக்கின்ற ஒருத்தர், மக்களுடைய சுதந்திரமான அரசியல் கருத்து வெளியிட சுதந்திரத்தை இராணுவ அடக்குமுறைகளை கொண்டு அடக்குகின்றார் என்றும், இலங்கையினது இந்த பொருளாதார செயற்பாடுகளை முன்னெடுப்பதிலே அவர் ஒரு முழுமையான தீர்மையான செயற்பாடுகளை கொண்டு வரவில்லை என்றும், மஹிந்த ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் நலன்களையும் அவர்களையும் பாதுகாக்கின்ற வகையிலே தான் அவர் செயற்படுகின்றார். மக்களுடைய விருப்பு வெறுப்புகள் நலன்களுக்கு அரசியல் வளர்ச்சிக்கு இல்லை. அவருடைய அரசாங்கம் ஒரு நல்லாட்சி அரசாங்கத்திற்கு அதிராக ஜனநாயக விரோத செயற்பாடுகள் ஏற்படும் அரசாங்கம் என்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே அந்த அறிக்கை இருக்கின்றது. ஆகவே சர்வதேச உலகம் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அரசியல் தலைமையத்துக்கு எதிராக செயற்படக்கூடியதாக இருப்பதன் காரணமாக எதிர்காலத்திலே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல்வேறுபட்ட உதவிகள் அரசாங்கத்துக்கு வராது. அவர் வருகின்ற உதவிகள் மனிதாபிமான உதவிகளாக அல்லது நேரடியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே வறிய மக்களுக்கான உதவி திட்டத்தை வழங்குவதற்கு அவர்களுக்கு 5000 ரூபாய் மாதந்தம் வழங்குவதற்கு உலக வங்கி சிபாரிசு செய்த போது அது சொல்லியிருக்கின்றது என்னென்றால், அது நாங்கள் எங்களுடைய அதிகாரிகளுக்கு கூட நாங்களே வழங்குகின்றோம், அரசாங்க அதிகாரத்திற்கு கூடவும் இந்த அரசாங்கத்தை நம்பி நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீது ஊழல், அரச நிதியின் துஷ்பிரயோகம், ஜனநாயக விரோத நடவடிக்கைகள், மக்களுடைய கடந்த சுதந்திரத்திற்கு எதிராக செயற்படுவது, ஊடக சுதந்திரங்களை கட்டுப்படுத்துவது, இராணுவ ரீதியான அழுத்தங்களையும் அதிகாரங்களையும் மறைமுகமாக அரை இராணுவ ஆட்சி நிலைக்கு மக்களை கொண்டு செல்வது, அது மட்டுமில்லாமல் பொருளாதார பிரச்சனையில் மக்களை விடுபடுவதற்கு ஏற்ற வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளாது, மக்களை பசிப்பட்டினியில் கொள்ளுகின்ற பசிப்பட்டினிக்கு இட்டு செல்லுகின்ற அரசாங்கமாக அந்த ஜெனிவா தீர்மானம் சித்தரித்திருக்கின்றது. ஆகவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த ராஜபக்ச குடும்பத்தினருக்கு உறுப்பினர்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்திய நிலைப்பாட்டிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் உள்ளடக்கப்படப்பட வேண்டியிருப்பு இருக்கின்றது. ஆகவே எதிர்கால அரசியல் என்பது அல்லது எதிர்காலத்தில் ஜெனிவா தீர்மானம் என்பது இலங்கையின் பொருளாதார நிலைமை மேலும் இக்கட்டான நிலைமைக்கும் இலங்கையின் அரசியல் தன்மை அரசியல் நிலைமையினை மேலும் ஸ்திரமட்ட தன்மைக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது வந்து மறுபக்கத்திலே இலங்கை மீண்டும் சீனாவை நோக்கி சென்று இருக்கின்றது, சீனாவின் உதவியை நோக்கி சென்று இருக்கின்றது. சீனாவின் இந்த யுத்த அதாவது தகவல் அறியும் கப்பலை அல்லது இன்வெஸ்டிகேஷன் சிப்பை இலங்கைக்கு அனுமதித்ததுக்கு பிறகு சர்வதேச ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்தியாவும் இலங்கைக்கு இந்த விடயத்திலே இலங்கையை காப்பாற்றுவதற்கு ஜெனிவா மாநாட்டிலே முன் வரவில்லை. ஆகவே இந்த நிலைப்பாடுகள் அனைத்தும் இலங்கையின் எதிர்கால பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு உந்து சக்தியாக அது இருக்காது. அதற்கு மாறாக இந்திய அரசாங்கத்திற்கு மிகவும் தலையடி கொடுக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்து இன்றைய ரணில் விக்ரமசிங்கே அவர்களையும் போட்டு அரசாங்கத்துக்கும் அழுத்தங்களையும் கொடுக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே அவர்களுக்கான இதற்கு நல்ல அபிப்பிராயங்களை இல்லாமல் செய்யக்கூடிய செயற்பாடுகளை இது கொண்டு வரும். ஆகவே இலங்கை சர்வதேச ரீதியான ஆதரவையும் சர்வதேச ரீதியான நிதி உதவிகளையும் சர்வதேச ரீதியான பல்வேறுபட்ட உதவிகளையும் இழக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஜெனிவா தீர்மானத்தின் அடிப்படையிலே. அதாவது அவர்கள் சொல்லியிருக்கின்ற டிரான்ஸ்பர் வெளிப்படைத்தன்மை, அக்கௌண்டபிலிட்டி கணக்கீட்டுத்தன்மை, ஜனநாயகத்தை நிலைநாட்டுதல், ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துதல், சிறந்த பொருளாதார கொள்கைகளை முன்னெடுத்தல், அரச தலையீட்டை பொருளாதார நடவடிக்கையிலிருந்து கட்டுப்படுத்துதல், குடும்ப ஆட்சியினை இல்லாது செய்தல் போன்ற அது மட்டுமில்லாமல் யுத்த குற்றச்சாட்டுக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் சர்வதேசியாக பதில் கூறுதல் போன்ற இவைகளுக்கு உத்தரவளிக்காத வகையில் இந்த ஜெனிவா தீர்மானம் இலங்கைக்கு
மிகவும் பரதூரமான தாக்கங்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். ஜெனீவாவில் இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ள விசேட பொறிமுறையில் தீர்வு காணும் விடயங்கள் உள்ளிட்டவை சர்வதேசத்தை திருப்திப்படுத்துமா? இது குறித்து தங்களது நிலைப்பாடு என்ன? அதாவது சர்வதேசத்திற்கு பதில் கூறுதல் தொடர்பாக மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்ற மீறல்கள் தொடர்பான பதில் கூறுவதற்கான பொறிமுறை மீது சர்வதேச ரீதியிலே ஒரு நம்பிக்கையின்மை காணப்படுகின்றது நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த யுத்தம் முடிவடைந்து 12 வருடங்கள் ஆகின்றது. 12 வருட காலங்களிலே காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் இருக்கின்றார்களா இல்லை என்பதை கூட இந்த பொறிமுறை அடையாளப்படுத்தப்படவில்லை. யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீள் வாழ்வாதாரத்துக்கான மீள் கட்டமைப்பு கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை. யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நட்டீடுகளை வழங்குவதை முழுமையாக செய்யவில்லை. ஆனால் மறுபுறத்திலே இராணுவ இந்த யுத்தத்தை முன்னெடுத்திலிருந்து பாதிக்கப்பட்ட இராணுவ குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து நட்டீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு வாழ்வாதார வசதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்தை மீண்டும் விஸ்தரித்து தன்னுடைய கட்டுமானத்தை இராணுவ கட்டுமானத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட இலங்கை அதிக அளவான நிதி இராணுவ பாதுகாப்புக்காக அல்லது பாதுகாப்பு அமைச்சுக்காக செலவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இலங்கையினது பொறிமுறை மீது உலக நாடுகள் எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கின்றது என்ற வகையில் நாங்கள் பார்க்கின்றது. ஏன்னால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இலங்கையினது பொறிமுறைக்கு அப்பால் சர்வதேச ரீதியான ஒரு பொறிமுறை தேவை என்பதை அவர்கள் சிபாரிசு செய்திருக்கிறார்கள். சர்வதேச ரீதியான பொறிமுறையிலே இலங்கைக்கு வெளியிலிருந்து இலங்கை மீது இதனை அவதானிப்பதற்கும் இந்த அவர்களுடைய இந்த செயற்பாடுகள் சம்பந்தமான செயற்பாடுகளை மேற்பாடு செய்வதற்கான ஒரு பொறிமுறை தேவை என்பது இப்பொழுது சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சிபாரிசின் அர்த்தம் இலங்கையினது பொறிமுறை மீது சர்வதேச சமூகம் அல்லது ஜெனீவாவை மையப்படுத்தி இருக்கின்ற சர்வதேச சமூகத்தின் பிரதிநிதிகள் அதன் மீது நம்பிக்கைகளை இழந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு சிறந்த ஜனநாயகவாதி, நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அவர் ஒரு நல்ல ஜனநாயகவாதி, ஜனநாயக முறைகளுக்கும் இதுக்கும் நம்பிக்கையானவர் என்ற வகையிலே மத்திய வங்கி தொடர்பான ஊழலை தவிர அவர் மீது எந்த குற்றச்சாட்டுக்கும் இருந்திருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு அவர் மேற்கொண்ட முதலாவது ஜனநாயக விரோதி என்பதும் இராணுவ மயப்படுத்தலோடு சம்பந்தப்பட்டு செயற்படுகின்றார் என்பதும் பொதுமக்களுடைய கருத்து சுதந்திரத்தை இல்லாது செய்கின்றார் என்ற போன்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முறுக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு அவர் ராஜபக்ச அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப அவர்களுடைய நலனை பிரதிப்படுத்துகின்ற ஒரு பிம்பமாகத்தான், அதாவது இந்த கோட்டாபாய ராஜபக்ச அவர்களுடைய பிம்பமாக நிழலாக இருந்து கொண்டு செயற்படுகின்றார் இந்த குற்றச்சாட்டு சர்வதேச ரீதியாக முன்வைக்கப்படுகிறது. ஆகவே இதன் அடிப்படையிலே இப்பொழுது நடைமுறை இருக்கின்ற பொறிமுறை சாத்தியமற்றதாக இருக்கலாம். ஏன்னா இந்த பொறிமுறையை முன்னெடுப்பதிலே இராணுவத்தினர் தலையிடும் அழுத்தங்களும் அதிகமாக இருக்கின்றது. அந்த பொறிமுறையை முன்னெடுக்க வருகின்ற போது இந்த போட்டு அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற கமன் பில் அவர்கள், விமல் வீரமன்ஸ் அவர்கள் போன்றவர்கள் கூட அந்த விடயத்திலே போட்டு அரசாங்கத்தின் செயற்பாடுகளோடு இருப்பார். ஏனென்றால் இந்த ஜெனீவா தீர்மானத்துக்கு எதிராக முதல் அறிக்கை விட்டவர் வந்து விமல் வீரமன்ஸ் அவர்கள், அது பிழை என்ற வகையில் தன்னை அறிக்கை விட்டிருக்கின்றார். ஆகவே அந்த அடிப்படையிலே சிங்கள பௌத்த இன தலைவர்கள், சிங்கள பௌத்த இனவாதத்தை மையமாப்படுத்திய அரசியல் தலைவர்கள் ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு இணைகின்ற போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் இந்த பொறிமுறையை முழுமையாக முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்படும். ஆகவே இறுதியாக சர்வதேச சமூகம் தன்னிச்சையான ஒரு இலங்கைக்கு மீறி தன்னிச்சையான ஒரு பொறிமுறைக்குள், இந்த பதில் குரல் தொடர்பான பொறிமுறைக்குள் சர்வதேச சமூகம் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். ஜெனீவா அமர்வுகளில் இலங்கைக்கு சீனா தனது ஆதரவினை தெரிவித்திருக்கின்றது. மறுபுறம் இலங்கைக்கு அதிகளவான கடன் தொகையினை வழங்கிய நாடாகவும் சீனா காணப்படுகின்றது. இந்த விடயத்தில் சீனாவின் நகர்வு குறித்து உங்களது கருத்து என்ன? சீனாவின் இத்தகைய நகர்வு வந்து இலங்கைக்கு சாதகமாக இருக்காது. என்றால் சீனாவினது கடந்த காலங்களிலே இலங்கையினது இந்த பொருளாதார இக்கட்டான நிலைமைக்கு சீன அரசாங்கம் சீனா வந்து ஒரு காரணமாக இருக்கின்றது என்ற வகையில தான் பார்க்கணும். இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கையுள்ள வளங்களை சுவீகரித்துக் கொள்வதும் இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு
தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இராணுவ செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் சீனா முற்படுகின்றது. ஆகவே இலங்கையை வந்து ஒரு கடன் பொறிக்குள் தன்னை இலங்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் கடன் வழங்குகிறார்கள். இப்ப மேற்கத்திய நாடுகளுக்கும் சீனா போன்ற நாடுகளுக்கும் வித்தியாசங்கள். ஒரு நாடு பொருளாதார இக்கட்டான சூழ்நிலைக்கு நாட்டு மக்கள் பாதிப்புகள் உட்படுகின்ற போது மேற்கத்திய நாடுகள் மானிய அடிப்படையிலே அவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கலாம், மேற்கத்திய நாடுகள், அமெரிக்காவும் அவர்கள் மானிய அடிப்படையில இருக்கின்றார்கள், எந்த விதமான கடனுக்கு அப்பால். ஆனால் சீனா அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் அது கடனுக்குத்தான் பணத்தை கொடுக்குமே தவிர, நிதியை கொடுக்குமே தவிர, மானிய உதவிகளையோ அல்லது தொழில்நுட்ப உதவிகளையோ அல்லது பொருளாதாரத்திலிருந்து கட்டமைப்பதற்கான ஆலோசனைகளோ சீனா வழங்குவதில்லை. சீனாவை பொறுத்த மட்டி ஒரு நிதி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த நலன்களில் மட்டும் அக்கறை கொண்டு செயற்படுகின்றது. ஆகவே அதன் அடிப்படையில் இலங்கையை மீண்டும் கடன் பொறிக்குள், அதாவது கடன் பொறிக்குள் அது சென்றுவிடும். இந்த கடன் செயற்பாட்டுக்குள் வந்து இலங்கையை மீட்டு எடுப்பதற்கு ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை. உங்களுக்கு தெரியும், சைனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட சேதன வளமாக்கிகளுக்கான அந்த கப்பலைக்கான நிதியை வழங்கவில்லை. அந்த கப்பல் அந்த சேதன வளமாக்கி தரமற்ற என்ற வகையில் எதிர்ப்பு வருகின்ற போது அதனை கூட ரத்து செய்யாமல் அதற்கான நிதியினை உடனடியாக வழங்கும்படி சீன அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சீன அரசாங்கம் இந்த அளவுக்கு அதிகமான தலையீடும் வருகையும் ஜெனிவாவிலே அது எடுத்த அந்த நிலைப்பாடும் மேற்கத்திய நாடுகள் இலங்கை மீது கொண்டிருக்கக்கூடிய ஆதரவினை அல்லது நல்ல அபிப்பிராயத்தை இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கும். இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இடையிலான முரண்பாடை மிக தீர்மைப்படுத்தும். மேற்கத்திய நாடுகள் இலங்கை விடயம் தொடர்பாக இந்தியாவுடைய நிலைப்பாட்டை அவர்கள் ஒத்து செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படும். இந்தியாவோட நிலைப்பாட்டை தான் அவர்கள் ஒத்துக்கொண்டு செல்வார்கள். ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டும் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு செல்ல வேண்டும். இலங்கையினது இந்த பொருளாதார கட்டமைப்புக்குள் பொருளாதார சிக்கலுக்குள் தள்ளிவிடுவதிலே சீனாவுடனான நெருக்கமான உறவுகள் காரணமாக இருந்திருக்கின்றன. சீன அரசாங்கத்தினது கூட உள்ள ஒரு ஆதரவுகளும் இலங்கையில் சீனமயமாகப்படுத்தப்பட்ட விடயங்களே நாங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். அது கூட சிறந்த உதாரணம் சீனா எந்த வகையிலே இலங்கையை சுரண்டுகின்றது என்பதற்கு சிறந்த உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த தாமரை கோபுரம் என்று சொல்லப்படுகின்ற கொழும்புலே கட்டப்பட்ட தாமரை கோபுரம் இப்பொழுது பொதுமக்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கின்றது. அந்த பொதுமக்கள் திறந்து விடப்பட்டதிலே சொல்லப்பட்டிருக்கிறதென்றால் இலங்கையிலிருந்து செல்கின்றவர்கள் ஒரு நிபந்தனை அடிப்படையில் 500 ரூபாயும் நிபந்தனையற்ற வகையிலே அவர்கள் 2000 ரூபாயும் அது செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டவர்களும் அதற்கு நிதி டிக்கெட்டு அதாவது நுழைவு கட்டணத்தை செலுத்தி நுழைவு சீட்டை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டும் சொல்லப்படுகிறது. ஆனால் இலங்கைக்கு வருகின்ற சீனர்கள் மற்ற இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முழுமையாக இலவசம் என்று சொல்லப்படுகிறது. தாமரை கோபுரத்தை கட்டுவதற்கு சீன அரசாங்கம் மானிய அடிப்படை நிதி வழங்கவில்லை. சீன அரசாங்கம் கடனை வழங்கியது. வழங்கப்பட்ட கடனுக்கான வட்டி விதம் அதிகமாக சந்தேக விலைகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அந்த கோபுரத்துக்கான கடனை நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டும், அந்த கடனுக்கான வட்டியினை நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய நிலைமையில் காணப்படுகின்றோம் சீனாவுக்கு. அவ்வாறு இருந்தும் கூட சீனர்களுக்கு அது இலவசமாக பார்வையிடலாம் என்று சொல்லப்படுகிறது. மறுபக்கத்திலே இலங்கை மக்கள் தங்கள் வரியளித்து வரியிருப்பு மூலமாக இதற்கான கடனை செலுத்த வேண்டியவர்களாகவும் இதுக்கு பெருந்தொகை நிதியினை அல்லது வட்டியை மீண்டும் சீனாவுக்கு செலுத்த வேண்டிய நிலைமையில் காணப்படுகின்றார்கள். ஆக வரி செலுத்துகின்ற வட்டியை செலுத்துகின்ற இலங்கையர்கள் மீண்டும் நுழைவு சீட்டு பெற்றுக்கொண்டுதான் அந்த தாமரை கோபுரத்துக்கு செல்ல வேண்டும். கடன் கொடுத்து இலங்கையினது மக்களுடைய வருமானத்தை வட்டியாக உழைக்கின்ற சீனர்களுக்கு அது இலவசம். அப்ப இந்த நிலைப்பாட்டிலே பார்த்தமாக இருந்தால் இலங்கை மக்களை எவ்வாறு சீனா சுரண்டுகின்றது, இலங்கை மக்களுடைய வருமானத்தை எவ்வாறு அது புடிக்கெடுக்கின்றது, அல்லது இலங்கையை எந்த அளவுக்கு அது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இலங்கை மக்களை கொண்டு செல்வதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் முறைப்படி பார்க்கணும்னா சீனர்கள் அதற்கு நுழைவு சீட்டனை கட்ட வேண்டும், இலங்கையர்கள் இலவசமாக பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு நியாயமானதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இதற்கு எதிரான ஒரு நிலைமையினை அந்த கோபுரத்தை ஆகவே இந்த அதுல விளக்கம் என்ன என்றால் இந்த தாமரை கோபுரம் சீன அரசாங்கத்துக்கு சொந்தமான தவிர இலங்கைக்கு அல்ல, இலங்கையிலே கட்டப்பட்ட சீன சொத்து அல்ல சீனாவின் கட்டிடம். ஆகவே அது இலங்கை அந்த தாமரை கோபுரத்தின் பிரிமிசஸ் சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதன் காரணமாக சீன பிரஜைகளுக்கு அது இலவசம்.
இலங்கையர்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அந்நிய பிரதேசத்துக்கு செல்கின்றோம் என்ற வகையில் அதுக்கு நுழைவு கட்டணம் கட்ட வேண்டியிருக்கிறது. ஆகவே இலங்கையினது சொத்துக்களை தன்மயப்படுத்தி கொண்டு தங்களுடைய மக்களுக்கு எந்த வகையில் அது நலன்களை வழங்குகின்றது என்பதிலே இந்த உதாரணத்தை நாங்கள் காட்ட வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சீன அரசாங்கத்தினது அதிகளவான கடன் வழங்கல், இந்த ஜெனிவாவிலே அது இலங்கைக்கு ஆதரவாக நடந்து கொண்ட செயற்பாடுகள் இலங்கையை சர்வதேச ரீதியாக அந்த தனிமைப்படுத்துவதோடு இலங்கையை மேலும் கடன் பிடிக்குள் கொண்டு கடன் பிடிக்கு தள்ளி இலங்கை மக்களை மீண்டும் சர்வதேச சமூகத்திலிருந்து பிரித்தெடுத்து செய்ய வேண்டும். அல்லது சீனா இதே போன்ற ஒரு நிலைப்பாடு சீனா இம்ரான்கான் அவருடைய அரசாங்கத்திற்கு பாகிஸ்தானுக்கு உதவி வழங்கியது. இன்று இலங்கை எதிர்நோக்குன்னு அதே பொருளாதார பிரச்சனைகள் எதிர்ப்புகளையே அங்கு உள்ள மக்களும் பாகிஸ்தான் மக்களும் எதிர்நோக்குகின்றார்கள். இலங்கை கோட்டாபாய் எவ்வாறு அரசியல் விரட்டினார்கள் அதே போல் அங்கே இம்ரான்கானை மக்கள் விரட்டினார்கள். ஆக சீனான தலையீட்டின் காரணமாக அவரோட உதவிகளை பெற்றுக்கொண்டு வருகின்ற அரசியல் தலைவர்கள் அல்லது அரசாங்கங்கள் அந்த நாடுகளிலே மக்களினது விரோதத்துக்கு உட்படுகின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது உலகத்தில் பல நாடுகளில் சீனாவினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தாக்கத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இலங்கை வந்து ஒரு அணிசேரா நாடு, பொதுநலவாய நாடு என்ற அடிப்படையிலே இலங்கை வந்து மேற்கத்தியிலே உதவிகளை செல்ல வேண்டும். என்றால் ஒரு சீனாவுக்காக 100 மேற்கத்திய நாடுகளை எதிர்த்து கொண்டு அரசு செய்வது என்பது எங்களுக்கு பிரச்சனை. என்றால் இலங்கையினது ஏற்றுமதிகள் சீனாவுக்கல்ல, இலங்கையின் ஏற்றுமதி அனைத்து மேற்கத்திய நாடுகள் நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது அல்லது மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகமான நாடுகள் மேற்கத்திய நாடுகளின் கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றவர்களாக இருக்கின்றன. ஆகவே ஒரு பொருளாதார தடை எது வருமாக இருந்தால் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கான சந்தைகளை கூட நாங்கள் இழக்க வேண்டும். சீனாவிலே தொழில் செய்கின்ற இலங்கையர்களை விட மேற்கத்திய நாடுகளிலும் அல்லது மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்த இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இந்த முரண்பாடுகள் எதிர்காலத்திலே இளைஞர்களுக்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் செய்து விடலாம். அல்லது மேற்கத்திய நாடுகளிலே போயிட்டு இப்பொழுது இருக்கின்ற இவர்களை திரும்ப இலங்கைக்கு செலுத்து திருப்பி அழைக்கின்ற நிலைமைகள் ஏற்படுத்தப்படலாம். இவ்வாறு நிலைமைகள் எதிர்காலத்து இலங்கையின் பொருளாதாரத்தை மேலும் இக்கட்டான சூழ்நிலைக்கும் இலங்கையினது அரசியலை ஒரு ஸ்திரமட நிலைக்கும் கொண்டு செல்லுமே தவிர, ஆகவே இலங்கை அரசாங்கம் இதில் ஒரு நடுநிலையான போக்கை இந்தியாவுக்கான எதிர்ப்பு மேற்கத்திய எதிர்ப்பு சீன ஆதரவு என்ற அந்த நிலைப்பாடு விடுபட்டு அனைத்தையும் இது பொதுத்தன்மையோடு கையாளக்கூடிய ஒரு நிலைமைக்கு இலங்கை அரசாங்கம் செல்ல வேண்டும். அவ்வாறு இருந்து சென்றால்தான் எதிர்காலம் பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கும் இலங்கைக்கு. ஆம் நேர்களே, நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் பேராசிரியர் எஸ் விஜயச்சந்திரன் அவர்களுடன் சமகால நிகழ்வுகள் தொடர்பாகவும் ஜெனிவா அமர்வுகள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடியிருந்தோம். அந்த வகையில் எமது கழகத்தின் சார்பாக அவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பேராசிரியர் விஜயச்சந்திரன் அவர்களே. ஓ, இந்த பேட்டியிலே என்னை கலந்து கொள்ள செய்தமைக்கு தான் டிவாவுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.